ஹாய் விவோஸ், சற்று முன் கண்ணீருடன் பெங்களூர் விரைந்த ஸ்டாலினால் திடீர் பரபரப்பு, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வரும் 2024 நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே பாக்கி உள்ளதால் தேர்தல் களம் தற்பொழுது சூடு பிடித்து உள்ளது. மத்தியில் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி செய்து வரும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளன. 26 கட்சிகள் ஒன்று கூடி தங்கள் கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் வைத்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவை வீழ்த்தி எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்தியா கூட்டணி தலைவர்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர். மறுபக்கம் பாஜகவும் 3வது முறை ஆட்சிக்கட்டில் அமர்ந்துவிட தீவிரம் காட்டுகின்றது. இப்படி தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பித்துவிட்ட சூழலில் மக்களவையில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் பதிலுரை ஆற்றிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடினார். குறிப்பாக அவரது பேச்சில் திமுக மீதான விமர்சனம் அதிகமாக இருந்தது. காங்கிரஸையும் விட்டு வைக்கவில்லை. பிரதமர் மோடி மட்டுமில்லை, நிர்மலா சீதாராமனும் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்தார். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று இருந்தார். பின்னர் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவிருந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனது காரில் சென்று கொண்டு இருந்தார். மதியம் 12 மணி அளவில் தர்மபுரி மாவட்டம் கரிமங்குளம் அருகே சென்ற பொழுது அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டுள்ளது. லேசான மயக்கமும் அடைந்தார். நெஞ்சு வலிப்பது போல் இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறவே உடனடியாக காரை நிறுத்தி கரிமங்கலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. முதலுதவி சிகிச்சை முடிந்த பின்னர் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி பெங்களூரில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மேலும் திமுக நிர்வாகிகள் மருத்துவமனை சுற்றி குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த செய்தியை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக பெங்களூர் மருத்துவமனை விரைந்ததாகவும், அது மட்டுமில்லாமல் அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.